மகளிரின் முன்னேற்றமே மாநிலத்தில் முன்னேற்றம் என்று கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் நலனுக்காக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளான ஆவின் பால் விலை குறிப்பு, சுய உதவிக் குழுக்களின் கடன் தள்ளுபடி, அரசு பேருந்துகளில் இலவச பயணம் போன்ற பல வாக்குறுதிகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நிறைவேற்றியுள்ளார்கள். அடுத்து முக்கிய வாக்குறுதியான மகளிருக்கான உரிமை தொகை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். சென்ற ஆட்சியினர் விட்டு சென்ற நிதி நெருக்கடி சூழல் காரணமாக இந்த வாக்குறுதியை இந்த அரசு முதல் ஆண்டில் செயல்படுத்துவது கடினமாக இருந்து வருகிறது. இருப்பினும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுள்ள பயனாளிகளை பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் கண்டறிந்து பயன்கள் அவர்களை சரியாக கொண்டடையும் வகையில் திட்டத்தை வடிவமைப்பதற்கான பணிகள் முழு முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன என்பதை இந்த பேரவையில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதன் அடிப்படையில் இந்த அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகளின் காரணமாக நிதிநிலையின் முன்னேற்றம் ஏற்படும் போது இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதியளிக்கிறேன்.